நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி நம்ம 594வது பகுதியாக பார்க்க போகிறது, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வாங்கல் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வாங்கலம்மன் அப்படிங்கிற தெய்வத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஊருக்கு போகிற சந்தர்ப்பம் வந்து இந்த கோவில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்லாம் போகல. ஊருக்கு போகிற வழியில் கரூர் தாண்டி ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரத்துக்கிட்ட வந்துட்டுருக்கும்போது, அதாவது திருச்சியை நோக்கி வந்துட்டுருக்கும்போது, இந்த கிராமத்துக்கு போகிற வாய்ப்பு இந்த அம்பாவை பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சிது. இந்த ஊரை பற்றி பார்க்கும்போது இந்த கோவிலில் எவ்வளோ பழமையானதுன்னா 200 வருஷத்துக்கு மேலே பழமையானது. இங்கே வாசலில் 2 வேல் இருக்குது, 1790 கிட்ட கொடுக்கப்பட்ட வேல். அது வந்து காளிப்பாளையம்னு பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற லக்ஷ்மண கவுண்டரோட பிள்ளை சின்ன கவுண்டருங்கிறவர் கொடுத்துருக்கார். அந்த வேலோட சிறப்பு என்னன்னா, வெயிலில் மழையில் எல்லாத்துலேயும் இருந்தால் கூட அந்த வேல் வந்து துருபிடிக்காமல் இருக்குது அப்படிங்கிறது விசேஷமாக சொல்லப்படுறது. நாங்கள் போனபோது இந்த கோவில் இப்போ தான் சமீபத்தில் கும்பாபிஷேகம் ஆச்சு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிட்டோம். ஏன்னா கோவிலும் புதுசாக தளம் இல்லாமல் வந்து முன்னாடி கல் கட்டடமாக இருந்திருக்கு, இப்போ வந்து எல்லாம் கிரானைட் போட்டு கட்டியிருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. வெளியில் பார்த்தோன்னா 2 பெரிய குதிரை சொத சிற்பத்தில் ரொம்ப பெருசாக இருந்தது. அது தவிர இந்த கோபுரமும் வந்து ஒரு 5 நில புது கோபுரத்தையும் பார்க்க முடிஞ்சது. இந்த குதிரை தான் அம்பாளோட வாகனம். ஒரு காலத்தில் இரவு நேரத்தில் யாரும் ரோட்டில் வந்து காலை நீட்டின்ட்டு ரோடு பக்கம் காலை நீட்டின்னு படுத்துக்க மாட்டாளாம். ஏன்னா அம்பாள் குதிரையில் வந்திருக்கா இந்த பகுதியில், அந்த சத்தம் கேட்கும் அப்படின்ட்டும் சொல்லப்பட்டது. இந்த கோவிலில் பழைய காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அம்பாளோட சிலை தனியாக வச்சுருக்கா. அதுக்கப்புறமா இப்போ கருவறையில் இருக்கிற அம்பாள் அதுக்கப்புறமா செய்யப்பட்ட அம்பாள் அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்றேன். இதை பற்றி சொல்லணுன்னா, இந்த ஊரை பற்றி சொல்லணுன்னா, இந்த ஊர் வந்து காவேரி கரையில் இருக்கிற ஊர். இந்த ஊரோட பேர் வாங்கல். இங்கே இந்த அம்பாள் வந்து வடக்கு பார்த்து காவேரியை பார்த்த மாதிரி நமக்கு அருள் பாலிச்சின்ட்டுருக்கா. கழுத்து அப்படி சாச்சிண்டு அருள் பாலிக்கிறா. வாங்கல்ல இருக்கக்கூடிய அம்பாள் அப்படிங்கிறதுனால இந்த அம்பாளுக்கு வந்து வாங்கலம்மன், வாங்காலம்மன் அப்படின்னு பேர். இந்த பகுதி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பச்சை பசேல்னு வயல்வெளி மரம் செடி கொடிகளோடெல்லாம் இருந்திருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து மாடுகளை இந்த பக்கத்தில் மேயறதுக்கு மேய்ச்சலுக்காக வேண்டி கூட்டுன்னு வருவாளாம். அப்படி கூட்டுன்னு வரும்போது ஒரு காலத்தில் ஒருத்தர் வந்து தன்னோட ஒரு குறிப்பிட்ட ஒரு பசுமாடு ஒரு இந்த மந்தையிலேருந்து கலைஞ்சி போய் தனியாக ஒரு இடத்துல தானாகவே ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் பாலை சொரிஞ்சிட்டு வந்துடுறது. திருப்பி மாடு வரும்போது அதோட மடி வத்தி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறார் இந்த மாடு மேய்க்கிறவர். உடனே அவர் வந்து அதை போய் ஊர் மக்கள் கிட்டெல்லாம் சொல்கிறாராம். சொன்ன உடனே சரி, எல்லாருமா சேர்ந்து அந்த மாடு எங்கே தான் போகிறது பார்க்கலான்ட்டு மாடை தொடர்ந்து போய் பார்க்குறா. போய் பார்த்தா அதே மாதிரி ஒரு இடத்துல இவர் சொன்ன பிரகாரமே ஒரு இடத்துல மாடு பால் சொரியறத பார்த்த உடனே அந்த இடத்த தோண்டி பார்த்தா அங்கே பூமியில் கிடச்சதான் இந்த அம்பாள். அந்த அம்பாளுக்கு வந்துட்டு திருமலை மன்னர் வந்துட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கோவில் கட்டியிருக்கார். இந்த இடத்த வந்து ஊரை சேர்ந்தவா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் இந்த கோவிலை பராமரிக்கிறா. இந்த கோவிலுக்கு முழுசாக அவா தான் வந்துன்ட்ருக்கா. இவா யாருன்னா, கொங்கு வேளாளர்கள் குலத்தில் ஒருத்தராக சொல்லக்கூடிய வரகுண்ணா பெருங்குடி குலத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரகுண்ணா
பெருங்குடி குலத்தோரை சேர்ந்தவா தான் இந்த குளத்தில் வந்தவா தான் இப்போ சமீபத்தில் ஒரு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் பொன்னர் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா வந்தது. அந்த சினிமாவில் அவர் வந்து அந்த வீரத்துக்கு உண்டானவான்னு சொல்லி பார்த்தேன். அந்த படத்தில் முழுசா படம் பார்க்கல ஒரு இது. அந்த இந்த வரகுண்ணா பெருங்குடி குலத்தை சேர்ந்தவாளில் வந்தவர் தான் இவா அப்படின்னு. அதாவது திருப்பாதூர்னு ஒரு ஊர் இருந்ததான், அங்கேருந்து அகஸ்தியர் கோவிலில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தபோது அதில் அந்த சண்டையில் இனிமே வரகு உண்ண மாட்டோம்னு சொல்லி பிரிஞ்சு வந்தவா தான் இந்த வரகுண்ணா பெருங்குடி குலத்தவர்கள் அப்படின்னும் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். இந்த பொன்னர் சங்கரோட பாட்டனார் பார்த்தோம்னாக்க கோலத்தா கவுண்டர் அப்படின்னு, அவர் தான் முதல் முதல்ல இந்த வாங்கலில் வந்து குடியேறி இந்த பெருங்குடி குலத்தவனை இங்கேயே இருங்கோன்னு சொல்லி இங்கே தங்க வச்சாராம். அவரோட அந்த கோலத்தா கவுண்டரோட சிலையும் இந்த கோவிலில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த பொன்னார் சங்கரர் வந்து இந்த ஊரில் கத்தி சண்டை, வாள் பயிற்சி, சிலம்பம், எல்லா வீர விளையாட்டையும் சொல்லி கொடுத்த ராக்கி அண்ணன் அப்படிங்கிறவரோட சிஷ்யர்களாக இருந்து இந்த காவேரி கரையில் குளித்து அம்பாளை இந்த அம்பாளை வேண்டின்ட்டு தான் அவர்கிட்ட கத்துண்டா அப்படின்னும் சொல்லப்படுறது. இந்த பகுதியில் வந்து வாழை வந்து சாகுபடி அதிகமாக முக்கியமான விவசாயமாக இருந்துட்டுருக்கு. இங்கே இருக்கிற அம்பாளை வேண்டின்டா திருமண தடை, புத்திரபாகிய தடை எல்லாமே நீங்கிறதுங்கிறது இருக்குது. 2005 ஒரு தடவை கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா இப்போ சமீபத்துலேயும் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. இங்கே வந்து வைகாசி மாதத்தில் தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன் நான். இந்த புது வாங்கல் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்பாளை பற்றி சொல்கிறாள். இந்த பக்கத்து ஜனங்களை பற்றி சொல்லும்போது இவா வந்து நிறையா இந்த வரகுண்ணா பெருங்குடி மக்களோட பெருமையை வந்துட்டு நிறைய ஓலைச்சுவடிகள் செப்பேடுகள்லாம் சொல்கிறது. அதில் நிறையா அழிஞ்சு போயிடுத்து, சிலதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருது அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோட புஸ்தகத்தில் ஸ்தலபுராணத்தை படித்தபோது தெரிய வந்தது. பல்லவர் காலத்தில் மாரவர்ம பல்லவன் அப்படிங்கிறவன் சோழ நாட்டு மேலே படையெடுத்து வந்தாராம். அந்த மாதிரி படையெடுத்து வந்தபோது ராஜாக்கு என்ன பண்ணுறது சோழ ராஜாக்கு அப்படின்னு தெரிஞ்சபோது தெரியாமல் திகச்சு இருந்தபோது பல்லவனோட தலைமை கொண்டு தலையையே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பல்லவராஜாவோட தலையையே சீவி எடுத்துட்டு வருவேன் சொல்லிட்டு அந்த பல்லவனை வென்று தலையை கொண்டு வந்து இந்த சோழராஜாவோட காலில் சமர்ப்பித்ததோடு இல்லாமல் சோழராஜாவுக்கு அந்த அவரோட அந்த மானம் போகாமல் இருக்கிற காப்பாற்றவும் செஞ்சது இந்த பெருங்குடியான்ல ஒருத்தர் தான் அப்படிங்கிறத பற்றி ஒரு செப்பேட்லேயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி செஞ்சபடியாக அந்த சோழராஜா என்ன பண்ணுறாரா, அவரையே தன்னோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மருமகனாக ஏத்துண்டு இந்த தன்னோட நாட்டில் ஒரு பகுதியும் கொடுத்து இந்த பகுதியில் வந்து ஆளுங்கன்னு சொல்லி அவர் கொடுத்தெல்லாம் இருக்குது, செப்பேட்டில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அது எதுவுமே இல்லாமல் போயிடுது, நிறையா வந்து அழிக்கப்பட்டுருது இல்லை மறைக்கப்பட்டுருது அப்படிங்கிறது இந்த ஸ்தலபுராண புஸ்தகத்து மூலிமா தெரிஞ்சின்றேன். இங்கே வந்து அன்னதானம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. இந்த கோவிலில் பார்த்தோன்னா அம்பாள் தலையை சாச்சின்ற மாதிரி
நமக்கு காட்சி தரா. அதுக்கு என்ன காரணம்னா, யோக நிலை, யோகத்து மூலிமா, யோகா இன்றைக்கி எல்லோரும் யோகா பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த யோக நிலையில் அம்பாள் இருக்கா, அதனால தான் இந்த ஸ்தலத்தில் இப்படி தலையை சாட்சின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இங்கே அந்த மகா மண்டபத்திலேயே பார்த்தேன்னாக்க இன்னும் மூணு சுவாமிகளோட சந்நிதி இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இந்த சுவாமிலாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மலையாள சுவாமி அப்படின்ட்டு ஒருத்தர், மதுரை வீரன் சாமின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் நம்பி அண்ணன். இவா மூணு பேரும் யாருன்னா, அம்பாளோட காவலாளிகள் தானா இந்த மூணு பேரும். இந்த மூணு பேருக்கும் தான் இந்த கோவிலில் இந்த பலி பூஜை பண்ணுறது, இந்த கடா வெட்டுறது, அதெல்லாம் இந்த மூணு பேருக்கும் தான் இந்த கோவிலில் நடக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த கோவிலில் இருக்கிற அம்பாளோட பழைய சிலை இருந்தது இல்லையா, 10ஆம் நூற்றாண்டு சிலை, அது வந்து பின்னாடி இருக்கிற நாகலிங்க மரத்துக்கு அடியில் இருக்குது, ஷெட்டு போட்டு வச்சுருக்கா அப்படிங்கிறதும் இன்னொரு கூடுதல் தகவலாக இருக்குது. இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம். அந்த குறிப்பிட்ட ஜனங்கள் அவளோட சமூகத்தை சேர்ந்தவா, அவள் இருந்துட்டு இந்த கோவிலை பராமரித்து ரொம்ப பெருசாக பண்ணின்ருக்கா. இந்த பொன்னார் சங்கரோட அப்பா வந்து குன்றுடையார், அதாவது குன்னுடையாருங்கிறது குன்றுடையார்னு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்ற தகவலாக இருக்குது. சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் பார்த்து இந்த அம்பாளோட அருளை பெறுங்க. நமஸ்காரம்.